ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ் இன்னைக்கு இந்த வீடியோல ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் ல நடக்கப்போற ஹிந்தி பிரவேஷிகா எக்ஸாம்க்கான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு எந்த ரொம்ப கொஸ்டின் எந்திருக்காங்க இந்த ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் கொஸ்டின் பேப்பர்ல எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்க போறோம் பிரவேசிக்கா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் த்ரீ பேப்பர்ஸ் இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும் த்ரீ பேப்பர்ஸ்க்கு சேர்த்து மொத்தம் எயிட் புக்ஸ் இருக்கு பிரவேசிக்கா ஃபஸ்ட் பேப்பருக்கான புக்ஸ் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் பேப்பரில் மொத்தம் டூ புக்ஸ் இருக்குது நவீன் பத்திய சைனிகா ஒன் நவீன் கத்திய சைனிகா ஒன் நவீன் பத்திய சைனிகா ஒன் புக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் பொயிட்ரி லெசன்ஸ் தான் இருக்கும் இந்த பொய்ட்ரி லெசன்ஸை த்ரீ பார்ட்ஸ்ஸா பிரிச்சிருக்காங்க ஆதுனிக் பத்திய உருது பத்திய பிராச்சின் பத்திய ஆதுனிக் பத்தியல பாத்தீங்கன்னா மொத்தம் ஃபிஃப்டீன் லெசன்ஸ் இருக்கு உருது பத்தியல ஃபோர் லெசன்ஸ் பிராச்சின் பத்தியில் ஃபோர் லெசன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ரூம் லெட்டர் கிங்ஹி பான் கே உத்தர் ஏ கியா தோ வாக்கியோமே இல்லை இங்கே கீழே எயிட் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த எயிட் கொஷின்ஸ்லேருந்து எனி ஃபைவ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர்ஸ் ஒன் ஆர் டூ லைன்ஸில் எழுதினா போதும் இந்த நவீன் பதியச் சனிக்க புக்கில் ஆதுனிக் பதிய உருது பதிய சொன்னலையா மொத்தம் நைன்டீன் லெசன்ஸ் சேர்த்து அந்த நைன்டீன் லெசன்ஸ்லேயும் இந்த கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது ஆனால் மோஸ்ட்லி உருது பதியலேருந்து கொஷின்ஸ் கேட்கறது இல்லை ஆதோனிக் பதியிலேருந்து தான் கேட்குறாங்க ஆதானிக் பதியில் இருக்கக்கூடிய இந்த ஃபிஃப்டீன் லெசன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு எயிட் லெசன்ஸில் உள்ள கொஷின் ஆன்சர்ஸ் படித்தாலே கண்டிப்பாக இந்த ஃபைவ் கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இந்த டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் ஆன்சர்ஸுமே அந்த எயிட் லெசன்ஸில் உள்ளது தான் சில கொஷின்ஸ் ஒம்மிட் பண்ணியிருக்கேன் ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் அதாவது ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எக்ஸாமில் அந்த கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மின்றனால அந்த கொஷின்ஸை விட்டுட்டு மீதி டுவெண்ட்டி டூ கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஈச் டூ மார்க்ஸ் ஸோ ஃபைவ் 2s ஆர் டென் மார்க்ஸ் இந்த ரூம் லெட்டர்லேருந்து வரும் இங்கே செகண்ட் ரூம் லெட்டர் பாருங்க கிசிஏ ஏ கவிகா பரீட்சை திஜிஏ இது வந்து ஏதாவது ஒரு போய்ட்டை பற்றினா இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் இங்கே த்ரீ போய்ட்ஸோட நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த த்ரீலேருந்து எனி ஒன் செலக்ட் பண்ணி அந்த ஒன் போய்ட்டுக்கான கவி பரீட்சை எழுதணும் இங்கே டோட்டலாக ஃபிஃப்டீன் லெசன்ஸில் கைப்பரிச்சை இருக்குது அந்த ஃபிஃப்டீன்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைவ் போய்ட்ஸோட நேம் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த ஃபைவ் போய்ட்ஸ்க்கான கவிப்பரிச்சை படித்தீங்கனாலே கண்டிப்பாக அதுலேருந்து எனி ஒன் அங்கே கொஷின் பேப்பரில் வந்துடும் அந்த ஒன் கொஷின்க்கான ஃபைவ் மார்க்ஸை நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட் ரம் லெட்டர் கிசி ஏக் கவிதா கா சாராம்ஸ் லிக்கியே இங்கே மூணு போயம்ஸோட நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மூணு போயம்லேருந்து எனி ஒன் போயம்கான எஸ்ஏ எழுதணும் சாராம்ஸ்னால் எஸ்ஏ எஸ் எழுதணும் ஆதானிக் பதியில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டின் போயம்ஸ்லேருந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோர் போயம்ஸ்ஸோட நேம் கொடுத்துருக்கேன் இந்த ஃபோர் போயம்ஸ்கான எஸ்எஸை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டாலே அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு போயம் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கான கொஷின் பேப்பரில் வரும் ஸோ அந்த போயம்கான எஸ்ஸை எழுதி டென் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இப்போ ஃபோர்த் ரோம் லெட்டர் பாருங்க கின்ஹி தோ பத்யாம்சோம் கா சந்தர்பு சகித்த பாவ் சமஜாயே இது வந்து ER scene சொல்லுவாங்க எக்ஸ்பிளைன் த ரெஃபரன்ஸ் டு context அதாவது ஒரு poetry paragraph கொடுப்பாங்க அந்த paragraph எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கணும் அந்த poem போயமுடைய poet யாருன்றதையும் எழுதி இந்த paragraph பேராகிராஃப்கான explanationியும் எழுதணும் இதுதான் சந்தர்ப்ப சகித்த பாவு சமஜாயியேனா இதில் மொத்தம் ஃபோர் பேராகிராப்ஸ் கொடுப்பாங்க அந்த ஃபோர்லேருந்து எனி டூ பேராகிராஃப்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எழுதணும் இந்த ஃபிஃப்டீன் லெசன்லையும் சேர்த்து மொத்தம் டுவெண்ட்டி செவன் இயர்சி இருக்கு இந்த டுவெண்ட்டி செவன் இயர்சிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்டா ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டுட்டு இருக்கக்கூடிய நைன் இயர்ஸி இங்கே கொடுத்துருக்கேன் இந்த நைன் இயர்ஸி படிச்சீங்கன்னா இதுலேருந்து எனி டூ கண்டிப்பா கொஷின் பேப்பரில் வரும் ஸோ அந்த டூ கொஷின்ஸையும் அட்டன் பண்ணி அதுக்கான டென் மார்க்ஸ் நீங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இப்போ ஃபிஃப்த் ரோம் லெட்டர் கின் ஹி தோ பிரஷ்னோங்கா சந்தர்ப் சகித்த பாவ் சமுஜாயே இங்கே வந்து அதே கொஷின் மாதிரியே இருக்கே ஃபோர்த் ரோம் லெட்டரும் இதே தான் ஃபிஃப்த் ரூம் லெட்டரும் இதே கொடுத்துருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க ஃபோர்த் ரோம் லெட்டர் வந்து ஆதனிக் பதியில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டீன் லெசன்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஃபிஃப்த் ரோம் லெட்டர் வந்து உர்து பதியில் இருக்க ஃபோர் லெசன்ஸும் பிராச்சின் பதியில் இருக்க ஃபோர் லெசன்ஸ்லேருந்தும் கொடுத்துருக்காங்க இந்த கொஷின்ஸ்க்கும் அதே தான் போயம் நேமும் போயட் நேமும் எழுதிட்டு அந்த பேராகிராஃப்கான எக்ஸ்ப்ளனேஷனும் எழுதணும் இதில் ஃபஸ்ட்டு டூ கொஸ்டின்ஸ் உருது பதியிலருந்தும் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து கொஷின் பிராச்சின் பதியலேருந்தும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோர் கொஷின்ஸ்லேருந்து எனி டூ கொஸ்டின்ஸ் அட்டன்ட் பண்ணணும் உருது பதியை பொறுத்த வரைக்கும் ஃபோர் லெசன்ஸ்லேயும் சேர்த்து மொத்தம் எயிட் இஆர்சி இருக்குது அந்த இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இங்கே ஃபோர் இஆர்சி கொடுத்துருக்கேன் பிராச்சின் பதியில் இருக்கக்கூடிய ஃபோர் தோஹை இருக்குது கே தோஹே துளசிகே தோஹே விருந்தகே தோஹே ரஹீம் கே தோஹே இதில் ரஹீம் கே தோகே வந்து மெமரி போயம் அதனால அதிலேருந்து இஆர்சி கேட்க மாட்டாங்க மற்ற இருந்து இஆர்சி கேட்பாங்க அந்த மத் மூணுல கபீர்கே தோஹையிலேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க அதனால் கபீர்கே தோஹையில் இருக்கக்கூடிய டென்னில் இருந்து லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டு டூ ஒ பண்ணிவிட்டு மொத்தம் இருக்கக்கூடிய எயிட் தோஹை இங்கே கொடுத்துருக்கேன் ஃபோர் உருது பத்தியக்கான இஆர்சியும் எயிட் கபீர்கே தோஹேவும் படித்தாலே இந்த மொத்தம் இருக்கக்கூடிய இந்த டுவெல் கொஷின்ஸ் படித்தாலே கண்டிப்பாக அதுலேருந்து டூ கொஷின்ஸ் இந்த ரோமன் லெட்டரில் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கேட்பாங்க ஸோ இந்த டூ கொஷின் அட்டன்ட் பண்ணி டென் மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இங்கே சிக்ஸ்த் ரோம் லெட்டர் பாருங்கள் கண்டஸ்தோஹோம்கோ ஜியோங்காத்யோம் லிக்கியே இங்கே தோஹேக்கான ஃபஸ்ட்டு டூ வேர்ட்ஸும் லாஸ்ட்டு டூ வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க மீதி உள்ள வேர்ட்ஸ்லாம் நீங்கள் தான் எழுதணும் மெமரி போயம் ஸோ எப்படி இருக்குதோ அப்படியே எழுதணும் அதுதான் ஜியோங்காத்யோ லிக்கியேன்னு அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெமரி போயம் வந்து ரஹீம் கே தோஹேலேருந்து தான் கேட்பாங்க ரஹீம் கே தோஹையில் மொத்தம் டென் தோஹே இருக்குது இந்த டென் தோஹேவுமே நீங்கள் படிச்சுக்கோங்க எனக்கு சாய்ஸ் கிடையாது மெமரி போயன்றப்ப ஃபுல்லாக படிச்சுக்கிறது தான் நல்லது டென் தோஹையுமே படிச்சுக்கோங்க இந்த நவீன் பதிய சைனிகா புக்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைன் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு டென் மார்க்ஸ் கவி பரிட்சைக்கு ஃபைவ் மார்க்ஸ் பொய்ட்ரி எஸ்ஏக்கு டென் மார்க்ஸ் ஆதுனிக் பதிய இஆர்சிக்கு டென் மார்க்ஸ் உருது பத்திய பிராச்சின் பதிய இஆர்சிக்கு டென் மார்க்ஸ் மெமரி தோஹேக்கு ஃபைவ் மார்க்ஸ் டோட்டலாக ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு இந்த நவீன் பதிய சயனிக்கா ஒன் புக்ல இருந்து ஃபஸ்ட் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் வரும் நெக்ஸ்ட் புக்கு நவீன் கதி சைனிகா ஒன் இந்த புக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோஸ் லெசன்ஸ் அதாவது உரைநடை பகுதிகள் தான் இருக்கும் மொத்தம் ஃபிஃப்டீன் லெசன்ஸ் இருக்கு இந்த புக்கில் மொத்தம் ஃபிஃப்டீன் லெசன்ஸ் இருந்தாலும் இதில் சிக்ஸ்த் லெசனான ஜேம்ஸ் பாண்ட் இலகாபாத் மேவும் டுவெல்த் லெசனான மியா நசீருதீன் இந்த ரெண்டு லெசனும் ஒமிட்டட் லெசன்ஸ் கொஷின் பேப்பரில் இந்த ரெண்டு லெசன்லேருந்தும் எந்த கொஷின்ஸுமே வராது ஸோ இந்த ஃபிஃப்டீன் லெசன்லேருந்து தேர்ட்டீன் லெசன்ஸ் மட்டும்தான் இந்த புக்கில் இருந்து எக்ஸாமுக்கான போஷன்ஸ் பிரவேஷ்கா ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான கொஷின் பேப்பரில் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ரொம்ப லெட்டருமே இந்த நவீன் கதீச் சைனிக் அவன் புக்கில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க இப்போ கொஷின் பேப்பரில் செவன்த் ரொம்ப லெட்டர் கின்ஹி தீன் பிரஷ்னோம் கே உத்தர் பாஞ்ச் பாஞ்ச் வாக்கியமே லிக்கியே இதில் நவீன் கத்திய சைனிக் அவன் புக்கில் இருந்து தேர்ட்டீன் லெசன்ஸில் இருக்கக்கூடிய ஃபைவ் லைன் கொஷின் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க ஃபைவ் கொஷின்ஸ் கொடுத்து எனி த்ரீ கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் மொத்தம் இந்த தேர்ட்டீன் லெசன்ஸில் ஃபார்ட்டி கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது அந்த ஃபார்ட்டிலேருந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எயிட்டீன் கொஷின் ஆன்சர்ஸை கொடுத்துருக்கேன் இந்த எயிட்டீன் கொஷின் ஆன்சர்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க அப்போ இந்த ஃபைவ்லேருந்து த்ரீ கொஷின்ஸ் அட்டன்ட் பண்ணும் இல்லையா அந்த த்ரீ கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஒவ்வொரு கொஷின்க்கும் ஃபைவ் மார்க்ஸ் ஸோ த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் இந்த ரோமில் லிட்டர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எயிட் ரோம் லெட்டர் பாருங்க கென் தோ பர் டிப்பனியா லிக்கி டிப்பனியானா ஷார்ட் நோட்ஸ்னு அர்த்தம் இந்த தேர்ட்டின் லெசன்ஸ்லேயும் ஒவ்வொரு ஷார்ட் நோட்ஸ் இருக்கும் அந்த தேர்ட்டீன் ஷார்ட் நோட்ஸ்லேருந்து ஃபோர் ஷார்ட் நோட்ஸ் இங்கே கொடுப்பாங்க எனி டூ எழுதணும் இந்த லெசன்ஸ்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைவ் ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த ஃபைவ் ஷார்ட் நோட்ஸையும் படிச்சிங்கனாலே கொஷின் பேப்பரில் வரப்போகிற ஷார்ட் நோட்ஸ்லேருந்து எனி டூ ஈஸியாக அட்டெண்ட் பண்ணி டென் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நைன்த் ரோம் லெட்டர் கிசி ஏக் பாட்கா சாராம்ஸ்லிக்கே கொடுக்கப்பட்டுள்ள லெசன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு லெசனுடைய எஸ்ஸே எழுதணும் சாராம்ஸ்னா எஸ்ஸே இங்கே த்ரீ இருக்கு த்ரீலேருந்து எனி ஒன் எஸ்ஸே எழுதணும் மொத்தம் தேர்ட்டின் லெசன்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைவ் லெசனுடைய நேம்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த ஃபைவ் லெசன்கான எஸ்ஸே படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒன் லெசனுக்கான எஸ்ஸே அட்டன் பண்ணி டென் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த பிரவேசிக்கா ஃபஸ்ட் பேப்பருக்கான லாஸ்ட் ரோம் லெட்டர் அதாவது டென்த் ரோம் லெட்டர் கின் தீன் கி சந்தர்ப் சகித்த வியாக்கியா கேஜி இதுவும் கிட்டத்தட்ட பொயிட்ரி இஆர்சி மாதிரி தான் இது லெசன் இஆர்சி கொடுக்கப்பட்டுள்ள லைன்ஸ் எந்த லெசன்லேருந்து கொடுத்துருக்காங்கனோ அதோடைய ஆத்தர் நேமையும் எழுதணும் அந்த லைன்ஸ் எந்த சூழ்நிலையில் அந்த லெசனில் வருதுனோ அதோடய மீனிங்கையும் எழுதணும் ஃபைவ் கொஷின்ஸ் கொடுப்பாங்க அதிலேருந்து 3 questions அட்டன் பண்ணனும் இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு 14 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோர்டின் கொஷின்ஸையும் படிச்சிங்கன்னா அந்த 3 questions ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஸோ த்ரீ ஃபைவ் ஆர் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் இந்த ரூம் லெட்டர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த நவின் கத்திய சாயனிகா ஒன் புக்லேருந்து லைன்ஸ் ஃபிஃப்டின் மார்க்ஸ்க்கும் ஷார்ட் நோட்ஸ் டென் மார்க்ஸ்க்கும் எஸ்ஏ டென் மார்க்ஸ்க்கும் இஆர்சி ஃபிஃப்டின் மார்க்ஸ்க்கும் டோட்டலாக ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் வரும் ஸோ பிரவேஷிகா ஃபஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நவீன் பத்திய சைனிகா ஒன் புக்லேருந்து ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கும் நவீன் கத்திய சைனிகா ஒன் புக்லேருந்து ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கும் டோட்டல் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்போ பிரவேசிகா செகண்ட் பேப்பர்க்கான எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சிக்கலாமா பிரவேஷிகா செகண்ட் பேப்பருக்கு மொத்தம் மூணு புக்ஸ் இருக்குது சத்யகாஸ்வர் சத்யமேவ ஜெயதே ஹிந்தி வியாக்கரன் பிரவேஷிகா ஒன் இந்த மூணு புக்ஸில் இருந்து தான் அந்த பிரவேசிகா செகண்ட் பேப்பரில் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ சத்யகாஸ்வர் புக்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் பிரவேஷிக்கா செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட் ரோம் லெட்டர் கின்ஹி தோபர் டிப்பனி அலிக்கே டிப்பனியான ஷார்ட் நோட்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் கொடுத்துருக்குற ஃபோர் ஷார்ட் நோட்ஸ்லேருந்து எனி டூ ஷார்ட் நோட்ஸ் அட்டன்ட் பண்ணணும் இந்த சத்யகாஸ்வர் புக்கில் ஃபுல்லாக காந்திஜியோடைய லைஃப் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க அதில் மொத்தம் டுவெண்ட்டி லெசன்ஸ் இருக்குது அந்த ட்வெண்ட்டி லெசன்ஸில் ட்வெண்ட்டி ஷார்ட் நோட்ஸ் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஷார்ட் நோட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கொஷின் பேப்பர்ஸில் கேட்டுகிட்டே இருந்த இந்த செவன் ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த செவன் ஷார்ட் நோட்ஸ் படிச்சிங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் டூ ஷார்ட் நோட்ஸ் வரும் ஒவ்வொரு ஷார்ட் நோட் ஃபைவ் மார்க்ஸ் ஸோ டூ ஃபை சார் டென் மார்க்ஸ் இந்த ரோமன் லெட்டர்லேருந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் இப்போ செகண்ட் ரூம் லெட்டர் பாருங்க கின்ஹி ஏகா சாராம் ஸ்லிக்கி இதுவும் இந்த சத்யகாஸ்வர் காந்திஜியோடைய புக்லேருந்து தான் அந்த டுவெண்ட்டி லெசன் சொன்ன இல்லையா டுவெண்ட்டி லெசன்லேயும் டுவெண்ட்டி எஸ்ஏஸ் இருக்கு ஸோ அந்த டுவெண்ட்டி எஸ்ஏஸ்லேருந்து இங்கே த்ரீ கொடுப்பாங்க த்ரீலேருந்து எனி ஒன் எஸ் நம்ம எழுதணும் ஸோ இப்போ இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான சிக்ஸ் எஸ் கொடுத்துருக்கேன் அந்த சிக்ஸ் எஸ்எஸ் எஸ் படிச்சிங்கன்னா ஈஸியா அந்த ஒன் எஸ் ஏ அட்டன் பண்ணி டென் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ இந்த சத்யகாஸ்வர் புக்ல இருந்து டிப்பனியா அதாவது ஷார்ட் நோட்ஸ்க்கு டென் மார்க்ஸ் எஸ்ஏக்கு டென் மார்க்ஸ் ஸோ டோட்டல் டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ நெக்ஸ்ட் புக்கான சத்தியமே விஜய்தே சத்தியமேவ் ஜெயித்தேன்றது ஹரிச்சந்திரன் நாடகம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது அந்த நாடகத்தை தான் இந்த புக்ல கொடுத்துருக்காங்க இப்போ இந்த புக்ல இருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் கொஸ்டின் பேப்பரில் தேர்ட் ரோம் லெட்டர் கின்ஹி பான்ச் பிரச்சனோம்கே உத்தர் ஏக் யா தோ வாக்கியோமே லிக்குஏ இங்கே கீழே இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் எயிட் கொஷின்ஸ்லேருந்து ஃபைவ் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் சிங்கிள் ஆர் டபுள் லைன்ஸில் எழுதணும் சத்தியமே விஜய்தி புக்கில் இந்த சிங்கிள் லைன் கொஸ்டின் ஆன்சர் மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்லேருந்து செவன்டீன் கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் லாஸ்ட் எக்ஸாமில் வந்து எயிட் கொஸ்டின்ஸை ஒப்மிட் பண்ணிவிட்டு செவன்டீன் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் இதில் அந்த கொஸ்டின்ஸ் கூட ஒமிட் பண்ண தேவையில்ல டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸுமே ரொம்ப ஈஸியா இருக்கும் சிங்கிள் லைன் டபுள் லைன் சொல்லியிருக்காங்களே தவிர மோஸ்ட்லி நிறைய கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் சிங்கிள் வேர்டாக தான் இருந்துக்கு இப்போ லெட்டர் கிசி ஏக் பாத்திரப்பர் டிப்பனி லிக்கி டிப்பனின் ஷார்ட் நோட்ஸ் இதில் வந்து மொத்தம் சிக்ஸ் ஷார்ட் நோட்ஸ் இருக்கு அந்த சிக்ஸ் ஷார்ட் நோட்ஸுமே இந்த நாடகத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் அதாவது கதாபாத்திரங்கள் தான் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை ஷார்ட் நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க அந்த சிக்ஸ் ஷார்ட் நோட்ஸ்ல இருந்து த்ரீ கொடுப்பாங்க த்ரீலேருந்து இருந்து எனி ஒன் எழுதணும் அந்த சிக்ஸ்லேருந்து இருந்து ஃபோர் படிக்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ஸோ ரெண்டு சாய்ஸ்ல விட்டுடலாம் மீதி இருக்கக்கூடிய ஒன் ஷார்ட் நோட் எழுதி ஃபைவ் மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் லெட்டர் கிசி ஏக் பாத்திரக்கா சரித்திர சித்திரன் கேஜிஏ இதுவும் வந்து இந்த நாடகத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அதாவது கேரக்டர்ஸ் தான் அந்த கேரக்டர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத எஸையில் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஃபோர் கேரக்டர்ஸ் வந்து இங்கே சரித்திர சித்திரம் கேஜியில் இருக்குது அந்த ஃபோர்லேருந்து எனி த்ரீ கொடுப்பாங்க அந்த த்ரீலேருந்து ஒன் அட்டன் பண்ணணும் இந்த ஒன் எஸ்ஏ எழுதினிங்கன்னா உங்களுக்கு டென் மார்க்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரோம்லட்டர் வச்சன் பதிலியே வச்சன் பதிலேனா சிங்குலரை ப்ளூரலாக மாற்றணும் இது வந்து புக்கில் கிடையாது பிரவேஷிகா புக் செட்டில் இந்த எக்ஸசைஸ் கிடையாது ஆனால் நம்ம மத்தியமாகலையும் ராஷ்ட்ரபாஷாலேயும் இந்த வச்சன் பதிலே படிச்சிருப்பீங்க அந்த படித்த நாலேஜை வச்சு தான் இதை அட்டன் பண்ணணும் ஸோ மத்தியமாக ராஷ்ட்ரபாஷா புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி இதை படித்து வச்சுக்கோங்க ஸோ அந்த ஃபைவ் வேர்ட்ஸை சிங்குளராக ப்ளூரலாக மாற்றினீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் செவன்த் ரோம லெட்டர் லிங்க் பதிலியே லிங்க் பதிலியன்னா ஜெண்டர் சேஞ்ச் பண்ணணும் ஆண் பால பெண்பால் சொற்களாக மாற்றணும் இதுவும் வந்து ராஷ்டிரபாஷா மத்தியமா புக்ஸ்லேருந்து தான் படிக்கணும் பிரவேஷிகா புக் செட்ஸில் இதுக்கான ஆன்சர்ஸ் கிடையாது இந்த லிங்க் பதிலியக்கும் ஃபைவ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் ஃபைவ் மார்க்ஸ் நெக்ஸ்ட் எய்த் ரோம லெட்டர் கின்ஹி தீன் கி சந்தர்ப் சகித்த வியாக்கியா கிஜிஏ இதுவும் வந்து இஆர்சி சத்யமேவ் ஜெயித்தே புக்கில் இருந்து வரக்கூடிய இஆர்சி இதில் சிக்ஸ் கொஷின்ஸ் கொடுப்பாங்க அதில் இருந்து எனி த்ரீ கொஷின்ஸ் நீங்கள் அட்டன்ட் பண்ணணும் சத்தியமய விஜயத்தை புக்கில் மொத்தம் டுவெண்ட்டி சிக்ஸ் இஆர்சி இருக்குது அதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய நைன் இயர்சி இங்கே கொடுத்துருக்கேன் இந்த நைன் இயர்சி படிச்சிங்கன்னா இதுலேருந்து த்ரீ இஆர்சி கொஷின் பேப்பரில் வரும் அந்த த்ரீ அட்டன் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த சத்தியமய ஜெயத்தை புக்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைன் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு டென் மார்க்ஸ் டிப்பனிக்கு ஃபைவ் மார்க்ஸ் எஸ்ஏக்கு டென் மார்க்ஸ் இஆர்சிக்கு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் டோட்டல் ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பரில் வரும் இப்போ நெக்ஸ்ட்டு ஹிந்தி வியாக்கரன் பிரவேசிக்கா ஒன் புக்ல இருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஹிந்தி வியாக்கரன் பிரவேசிக்கா புக்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கிராமர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் ஹிந்தி கிராமரில் வரக்கூடிய நவுன் ப்ரௌனவுன் அப்ஜெக்டிவ் வேர்பு டென்ஸ் இப்படி எல்லா விஷயங்களை பற்றியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில்

டோட்டல் தேர்ட்டி மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் வரும் பிரவேஷிகா செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சத்யகாஸ்வர் அந்த காந்திஜி புக் இருக்கு இல்லையா அதிலேருந்து டுவெண்ட்டி மார்க்ஸுக்கும் சத்யமேவ் ஜெயித்தி ஹரிச்சந்திர நாடகத்துக்கான புக்கு அந்த புக்லேருந்து ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கும் ஹிந்தி வியாக்கரன் பிரவேஷிகா ஒன் கிராமர் கொஷின்ஸ்க்கான புக்கு அந்த புக்கிலேருந்து தேர்ட்டி மார்க்ஸுக்கும் கொஷின்ஸ் வரும் அதை தவிர லிங் பதிலே ஃபைவ் மார்க்ஸ்க்கும் வச்சன் பதிலே ஃபைவ் மார்க்ஸ் டோட்டல் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு பிரவேஷிகா செகண்ட் பேப்பரில் கொஸ்டின்ஸ் வரும் இப்போ பிரவேஷிகா தேர்ட் பேப்பர் பார்க்கலாம் ஹிந்தி ரத்னாக்கர் தமிழ் பொழில் ஒன் தமிழ் பொழில் டூ இந்த மூணு புக்ஸ்லேருந்து தான் பிரவேஷிகா தேர்ட் பேப்பரில் கொஷின்ஸ் கேட்பாங்க ஹிந்தி ரத்னாக்கர் புக்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னென்ன எது எதெல்லாம் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் ரோமல் லெட்டர் கிசிஏக் விஷய்பர் நிபந்திலிக்கியே இது வந்து ஜென்ரல் எஸ்ஸே இங்கே ஃபோர் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோர் டாபிக்ஸ்லேருந்து எனி ஒன் டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அதில் எஸ்ஸே எழுதணும் ஹிந்தி ரத்னாக்கர் புக்கில் மொத்தம் ஃபிஃப்டீன் ஜென்ரல் எஸ் இருக்குது அதுலேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைவ் ஜென்ரல் எஸ்ஸே இங்கே கொடுத்துருக்கேன் அந்த ஃபைவ் எஸ்ஏவையும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எனி ஒன் எஸ்ஏவை ஈஸியாக அட்டன்ட் பண்ணி ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் செகண்ட் ரூம் லெட்டர் வந்து பத்திர லேக்கன் அதோட லெட்டர் ரைட்டிங்கான ரெண்டு ஹெட்டிங் கொடுத்துருவாங்க எனி ஒன் லெட்டர் எழுதணும் ஹிந்தி ரத்னாகர் புக்கில் மொத்தம் டென் லெட்டர்ஸ் இருக்குது அந்த டென் லெட்டர்ஸ்லேருந்து இங்கே ஃபோர் இம்பார்ட்டண்ட்டான லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோர் லெட்டர் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு லெட்டர் வந்து டென் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ತರ್ಡ್ ರೋಮಲ್ ಲೆಟರ್ ನಿಮ್ಮನ್ನ ಲಿಖಿತ ಗದ್ಯಾಮಶಕ್ಕು ಸಂಕ್ಷೇಪೇಲಿ ಲಿಕ್ಕಿಯೇ ಸಂಕ್ಷೇಪನ ಶಾರ್ಟ್ ಪನ್ನಿ ಎಳುನು ப்ரீசியஸ் ரைட்டிங் இது கொடுத்துருக்க பேரகிராஃபை மூன்றில் ஒரு பொங்காக குறைத்து எழுதணும் ஹிந்தி ரத்னாக்கர் புக்கில் மொத்தம் நைன் பேராகிராஃப்ஸ் இருக்குது அந்த நைன்லேருந்து தான் எனி ஒன் நீங்கள் கொடுப்பாங்க இதில் சாய்ஸ் கிடையாது அதனால் இந்த நைனையுமே படித்து தான் ஆகணும் ஈஸியாக இதை அட்டன் பண்ணலாம் நீங்கள் ரெகுலராக இந்த நைன் பேராகிராஃபையும் ஷார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் எக்ஸாமில் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும் அட்டென்ட் பண்ணி ஃபைவ் மார்க்ஸை ஃபுல்லாகவே ஸ்கோர் பண்ண முடியும் ஃபோர்த் ரொம்ப லெட்டர் அப்படி பிராந்திய பாஷாமே அனுவாத்கீஜியே இங்கே ஹிந்தியில் கொடுத்துருக்கக்கூடிய பேராக்ராஃபை உங்களோட ரீஜினல் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும் மொழி பெயர்க்கணும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது நீங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இங்கிலீஷ் இந்த எந்த லாங்குவேஜஸில் வேணாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதலாம் ஹிந்தி ரத்னாகர் புக்கில் மொத்தம் இதில் ஃபிஃப்டீன் பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபிஃப்டீன் பேராக்ராஃப்லேருந்து எனி ஒன் பேராக்ராஃப் தான் இங்கே கேட்பாங்க ஸோ அந்த ஃபிஃப்டீன் பேராகிராஃபியுமே நீங்கள் உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜில் ரெகுலராக ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் இந்த ட்ரான்ஸ்லேஷன்லாம் உங்களால் அட்டன் பண்ண முடியும் மனப்பாடம் பண்ணக்கூடாது இப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்ஸ் டென் மார்க்ஸ் சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் ஹிந்தியுமே அனுவாத் கிஜிஏ இங்கே வந்து எல்லா ரீஜினல் லாங்குவேஜஸ்லேயும் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் ஃபைவ் லாங்குவேஜஸில் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும் இதுக்கும் ஹிந்தி ரத்னாகர் புக்கில் மொத்தம் ஃபிஃப்டீன் பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபிஃப்டீன் பேராக்ராஃபையும் நீங்கள் ரெகுலராக ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கான டென் மார்க்ஸை நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த பிரவேஷிகா தேர்ட் பேப்பருடைய ஃபஸ்ட்டு பார்ட் அதாவது பாக் ஒன்னு தான் இந்த ஹிந்தி ரத்னாகர் புக்லேருந்து வந்திருக்கு ஹிந்தி ரத்னாகர் புக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எஸ்சி ஃபிஃப்டீன் மார்க்ஸ்க்கு லெட்டர் ரைட்டிங் டென் மார்க்ஸ் ப்ரீசிஸ் ரைட்டிங் ஃபைவ் மார்க்ஸ் ஹிந்தி டு தமிழ் தமிழ் டு ஹிந்திக்கான ட்ரான்ஸ்லேஷனுக்கு டோட்டல் டுவெண்ட்டி மார்க்ஸ் டோட்டலாக ஃபிஃப்டி மார்க்ஸ் இந்த புக்லேருந்து வந்திருக்கு ஸோ பாக் ஒன்லில் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு வரும் நெக்ஸ்ட்டு பாக் டூ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்குமே தமிழ் தான் வரும் தமிழ் தமிழ்மொழி ஒன் தமிழ் பொழி டூ இந்த ரெண்டு புக்கில் இருந்தும் கொஷின்ஸ் கேட்பாங்க இதில் மற்ற லாங்குவேஜஸ் படிக்கிறவங்களுக்கு வேறு வேறு புக்ஸ் இருக்குது இதுலேயே கொஷின் பேப்பரில் அந்த மற்ற லாங்குவேஜஸ்க்கான கொஷின்ஸும் கொடுப்பாங்க இங்கே நான் தமிழை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு ரெண்டு ரோமன் லெட்டரும் தமிழ் பொழில் ஒன் புக்லேருந்து கொடுத்துருக்காங்க அந்த புக்கில் முழுக்க முழுக்க செய்யுள் பாடங்கள் தான் இருக்குது பதினேழு செய்யுள் பாடங்கள் இருக்குது அந்த செய்யுள் பாடங்கள்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும்ன்றதை இப்போ பார்க்கலாம் பிரவேஷிகா தேர்ட் பேப்பர் பாக் டூவில் ஃபஸ்ட் ரோம் லெட்டர் ஏதேனும் ஒன்றனுக்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக இது வேற ஒன்றும் இல்லை பிரவேஷிகா ஃபஸ்ட் பேப்பரில் நம்ம சந்தர்ப் சகித பாவ் லிகேன்னு பார்த்தோம் இல்லையா பொய்ட்ரி லைன்ஸ் கொடுத்துருவாங்க அந்த பொயட்ரி லைன்ஸ் இந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு அதோட போய்ட்டுடைய நேம் என்னன்னு அந்த போய்ட்ரி லைன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷனும் எழுதணும் இங்கே தமிழ்லேயும் அதே போல தான் எழுதும் இதில் டூ கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க எனி ஒன் கொஷின் அட்டன் பண்ணால் போதும் அந்த ஒன் கொஷின்க்கு டென் மார்க்ஸ் இங்கே நான் இந்த இடம் சுட்டி பொருள்கம் தருகல ஃபைவ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த ஃபைவ் கொஷின்ஸை படித்தீங்கனாலே அதுலேருந்து கண்டிப்பாக ஒன் கொஷின் வந்துடும் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன் அந்த ஃபைவ் கொஷின்ஸை தவிர நட்புன்ற அதிகாரத்துல இருக்கக்கூடிய திருக்குறள்களுக்கான விளக்கத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நட்புன்ற அதிகாரத்துல இருக்கக்கூடிய திருக்குறள்களை அடிக்கடி கொஷின்ஸில் கொடுக்குறாங்க பார்க் டூவில் செகண்ட் ரூம் லெட்டர் பாருங்க ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடை தருக இங்கே நமக்கு த்ரீ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த த்ரீ கொஷின்ஸ்லேருந்து எனி ஒன் கொஷின்ஸ்க்கான ஆன்சரை எழுதணும் இந்த தமிழ் பொழிவல் ஒன் புக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பதினேழு செயல் பாடங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த பதினேழு செயல் பாடங்கள்லேருந்து இதில் த்ரீ கொஷின்ஸ் கொடுப்பாங்க அந்த த்ரீலேருந்து ஒன் கொஷின் நம்ம அட்டன் பண்ண வேண்டியிருக்கோம் இங்கே நான் மொத்தம் செவன் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த செவன் கொஷின்ஸை நீங்க தெளிவாக படிச்சீங்கனாலே இதுலேருந்து ஒன் கொஸ்டின் கண்டிப்பாக அங்கே கொஸ்டின் பேப்பரில் வந்துடும் நீங்கள் ஈஸியாக எழுதி ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த தமிழ் பொழில் ஒன் புக்கை பொறுத்த வரைக்கும் இடஞ்சூட்டி பொருள் விளக்கம் தருகிற்கு டென் மார்க்ஸும் செய்யுள் விடைக்கு ஃபிஃப்டீன் மார்க்ஸும் டோட்டல் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் வரும் இருக்குது தமிழ் பொழில் டூ புக்கில் இருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும்னு பார்க்கலாம் அதில் மொத்தம் டென் லெசன்ஸ் இருக்குது இந்த டென் லெசன்ஸுமே உரைநடை பாடங்கள் தான் முதல்ல தமிழ் பொழில் ஒன் புக்கை பொறுத்தவரை செய்யுள் பாடங்கள் பார்த்தோம் தமிழ் பொழில் டூ பொறுத்த வரைக்கும் இதில் ஃபுல்லாக உரைநடை பாடங்கள் தான் பிரவேசிக தேர்ட் பேப்பருடைய பாக் டூவில் தேர்ட் ரொம் லெட்டர் ஏதேனும் ஒன்றனுக்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக இதுவும் முதல்ல பார்த்தோம்லேயே இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக்கு அதே போல் தான் அது வந்து போய்ட்ரி லைன்ஸ் கொடுப்பாங்க இது வந்து லெசன்லேருந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க டூ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஒன் கொஷின் நம்ம அட்டன் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபைவ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த ஃபைவ் கொஷின்ஸுமே எக்ஸாம்ஸில் அடிக்கடி ரிப்பீட் ஆன ஃபைவ் கொஷின்ஸ் தான் அதனால இந்த ஃபைவ் கொஷின்ஸை தெளிவாக படிச்சுக்கிட்டீங்கனாலே இதுலருந்து எனி ஒன் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ டென் மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் லாஸ்ட் ரோமன் லெட்டர் ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடை தருக இங்கே கீழே த்ரீ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த த்ரீ கொஷின்லேருந்து எனி ஒன் கொஷின்க்கான ஆன்சரும் நீங்கள் எழுதணும் த்ரீ கொஷின்ஸும் வேறு ஒன்றும் இல்லை தமிழ் பொல் டூ புக்கில் டென் லெசன்ஸ் சொன்னலையா அந்த டென் லெசன்ஸ்லேருந்து தான் இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபோர் கொஷின்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன் அந்த ஃபோர் கொஷின் படிச்சிங்கனாலே அதுலேருந்து கண்டிப்பாக அந்த ஒன் கொஷின் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த தமிழ் பொழில் டூ புக்கில் இருந்து இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருவதுக்கு டென் மார்க்ஸும் வினா வினாவிடைக்கு ஃபிஃப்டீன் மார்க்ஸும் டோட்டல் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் வரும் பிரவேஷிகா தேர்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி ரத்னாகர் புக்லேருந்து ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கும் தமிழ் பொழில் ஒன் புக்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கும் தமிழ் பொழியில் டூ புக்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸும் டோட்டல் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் கேட்பாங்க இங்கே நான் கொடுத்துருக்க கொஷின் பேப்பர்ன்றது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின் பேப்பர் தான் இதுலேருந்து ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு வேணால் கொஷின்ஸ் வரலாம் மேபி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொஷின்ஸ் கூட இதுலேருந்தே இருந்தே வரலாம் ஏன்னால் இந்த ஹிந்தி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர்ன்றது ஹிந்தி பிரச்சார சபா தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ வழக்கம் போல் சொல்கிறேன் எல்லா கொஷின்ஸையுமே படிச்சுக்கோங்க இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின் பேப்பருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல் வரப்போகிற என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ